சிறந்த விஷ்ணு பக்தரும் ஆன்மீக அறிவு களஞ்சியுமான மகரிஷி நாரதர் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு மாயை என்றால் என்ன என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பலரிடமும் அதற்கான விளக்கங்கள் கேட்டபொழுதும் சரியான விளக்கம் அவருக்கு கிடைக்கவில்லை. கிருஷ்ணரே தன்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு சரியானவர் என்று முடிவு செய்து துவாரகைக்கு செல்கிறார். துவாரகையில் அவரை வரவேற்று உபசரித்த கிருஷ்ணர் வந்த காரணத்தை கேட்டபொழுது மாயையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன நாரதரை, சிறிது நாட்கள் இங்கு தங்குங்கள், அதன் பிறகு நாம் இதை பற்றி யோசிப்போம் என்று சொல்லிவிடுகிறார். சிறிது நாள் கழிந்தது. ஒரு முறை நாரதர் இதே சந்தேகத்தை மீண்டும் கேட்டபொழுது நாரதரோடு கூட கிருஷ்ண பரமாத்மா பக்கத்திலே இருக்கக்கூடிய மலைப்பகுதியான காட்டுப்பகுதியான ஒரு கிராமத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார். நெடுந்தூரம் சென்ற பிறகு கிருஷ்ணருக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொண்டு வர முடியுமா என்று நாரதரை கேட்டபொழுது, அரை மணி நேரத்தில் நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்று பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகிறார். அழகான ஒரு பெண் ஒருத்தியும் அவருடைய தகப்பனாரான கிழவரும் வெளியே வருகிறார்கள். தண்ணீர் கேட்டபொழுது இங்கேயே சிறிது காலம் நீங்கள் தங்கி இருக்கலாமே என்று கூறி உபசரிக்கிறார்கள். அவர்களுடைய உபசரிப்பில் மகிழ்ந்த நாரதரும் அங்கு தங்கி இருக்க சம்மதிக்கிறார். சிறிது காலம் ஆகிவிட்டது. நாரதருக்கு அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அவர்களிடம் சம்மதம் கேட்கிறார். சம்மதிக்கிறார்கள். திருமணம் நடந்தது. சில காலம் ஓடியது. அதற்குள் அவர்களுக்கு 3 குழந்தைகளும் பிறந்தன. இதற்குள் 12 வருடங்கள் முடிந்துவிட்டன. ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு புயலோடு கூடிய மழை பெய்தது. அதிலே அந்த பகுதி முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது. நாரதர் தங்கியிருந்த அவருடைய அந்த மாமனாருடைய வீடும் அடித்து சென்றது. மாமனார் இறந்து போனார். மனைவி இறந்து போனார். 3 குழந்தைகளும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. இதை கண்டவுடனே நாரதர் மிகுந்த துக்கமுற்றார், வருத்தமுற்றார், அழுது கொண்டிருக்கின்றார். இறைவனை நோக்கி வேண்டுகிறார், இறைவா எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்தீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று வேண்டுகிறார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அவர் முன் தோன்றி, நாரதா, நான் 12 ஆண்டுகளுக்கு மேல் தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அரை மணி நேரத்தில் தண்ணீர் கொண்டு வரேன் என்று சொன்ன சென்ற நீ இன்னும் தண்ணீர் கொண்டு வரவில்லையே என்று கேட்கிறார். எப்பொழுதுதான் நாரதர் அந்த மாயை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டார். மாயை என்பது நம்முடைய தோன்றி மறைவது, அதுதான் மாயை. அது நம்மை ஏமாற்றி அழைத்து சென்றுவிடும். நாம் அதிலே மயங்கக்கூடாது என்ற விஷயத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக நாரதருக்கு கிருஷ்ண பரமாத்மா புரிய வைத்து விட்டார். இன்றைய காலகட்டத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கிறதாக தோன்றக்கூடிய மிகப்பெரிய துன்பம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருளினால் வெகு சீக்கிரத்தில் நீங்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவோமாக. அனைவருக்கும் வணக்கம்.